ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம்னா, ஹோம்மேட்லேயே தான் செய்ய போகிறோம். அது எதில் செய்யலாம்னா, மைதா மாவில் செய்யலாம். மைதா இருந்தால் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு மைதா, அப்புறமேட்டு சால்ட்டு வேணும், அதுக்கப்புறம் தேங்காய். இது தேங்காய் தெரியுதுங்களா, இது மூணு வச்சு இப்போ நம்ம கிளே தான் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இது சால்ட்டு தெரியுதுங்களா, இது சால்ட்டு. இப்போ இந்த சால்ட்டில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இது இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இது நல்லா கலக்கிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றிக்கிட்டோம். இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது ஓரமாக வச்சிடலாம். அதுக்கப்புறம் என்ன பார்க்கணும், அப்புறம் டப்பாவோட பெருசாக இருக்கு. இங்கே பாருங்க காய்ஸ், இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்படி தான் இருக்குது. ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் சில்லுன்னு கொஞ்சம் கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் நல்லா டிகிரி பண்ணிக்கிட்டே, நீங்கள் இழுத்து இழுத்து டிகிரி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது சாஃப்டாக ஆகிடும். இனிமேல் நம்ம போய் கடையில் வாங்கணும்னு அவசியமே இல்லை, வீட்டிலே செஞ்சுக்கலாம். தெரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்.